ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்கள் இது தீபாவளிக்கு உங்களுடைய ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம வந்து தச்சிடலாம். இது வந்து நான் கேன்வாஸ் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து நான் தச்சு காட்டியிருக்கேன். இது நீங்கள் கேன்வாஸ் வச்சும் ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் கேன்வாஸ்க்கு வந்து தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்ம வந்து ஒரு லைனிங்கில் தான் வந்து எல்லா அளவையும் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஒரு நார்மலாக நம்ம வந்து ஒரு ப்ளவுஸுக்கு வந்து எந்த மாதிரி அளவெல்லாம் எடுப்போமோ அந்த மாதிரி நெக்கு எல்லாமே நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து எல்லா அளவையும் மார்க் பண்ண பிறகு எப்படி இதை வந்து டிசைனை வந்து கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹேம் கோல் வந்து இந்த ஜாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட் இருக்குங்க இல்லையா, அந்த சென்டர் பாயிண்டில் ஒரு லைன் பண்ணிவிடுங்க. அதுலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு தள்ளிவிடுங்க. ஹாஃப் இன்ச்சு தள்ளி இப்போ நம்ம இந்த மாதிரி டாட் டாட்டாக நான் வச்சுக்கிறேன். டிசைனுக்காக இது ஒரு ஷேப் மாதிரி வரைய போகிறோம். இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஹாம் கோலை ஜாயின் பண்ணுறோம். இங்கேருந்து அப்படியே கீழே நெக்கிட்ட வரைகிற மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, டபுள் காம்பினாவது மேலே ஒரு பாட்டு கீழே ஒரு பாட்டு வர மாதிரி வரும். நீங்கள் கான்ட்ராஸ்டான ஒரு கலர் எடுத்து சேரீயில் போடும்போது உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து என்னோடய கஸ்டமரோட ப்ளவுஸ் தான். அவங்க வந்து சேரீ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிங்க்கு தான், பார்டர் மட்டும் வந்து கோல்டன் கலரில் வரும். மேக்ஸிமம் ஃபுல்லாகவே பிங்க்கு தான். அதனால் நான் வந்து பிங்க் கலர் தான் ஃபுல்லாகவே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதில் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இந்த மார்க் பண்ண வளைவுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து காம்பினேஷன் மாற்றி மாற்றி போட்டு கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், ஆனால் பார்க்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி ஈஸியாகவும் தைக்கலாம். பிகினர்ஸ் இருந்தாலும் யாராக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிட்டோம். மேலே ஒரு பாட்டு கீழே ஒரு பாட்டு தந்துட்டே கட் பண்ணிட்டோம். இப்போ நெக்கையும் நம்ம கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப் நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வேணுன்னா கட் பண்ணிக்கிங்க. இல்லைனா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸ் ஷேப் சொல்லுவாங்க இல்லையா, அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இதை கட் பண்ண பிறகு நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இது என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் மேலே வந்து இது வந்து சேரீலேருந்து ஒரு சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சேரீயோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிங்க்கில் பூ போட்ட மாதிரி இருக்கும். அதனால் ஃபுல்லாக பூ போட்டிருக்குன்னு சொல்லிட்டனால இந்த மேலே அந்த நெக் போர்ஷனுக்கு மட்டும் நான் இந்த மாதிரி ப்ளைனாக ஒரு துணியை வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்டிங் எங்கே இருக்கும் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இங்கே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கால் இன்ச் இந்த பக்கம் எல்லா பக்கமும் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா தைக்கும் போது அது உள்ளே அந்த விடுற இடம் வந்து நம்மளுக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஒரு காலஞ்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விடுறேன். இது வந்து தையலுக்காக. கீழே மட்டும் இந்த கீழே ரெண்டு இடத்துல விட்டால் மட்டும் போதும். ஹாம் கோல் கிட்டே ஷோல்டர் கிட்டேயும் நீங்கள் விட தேவையில்லை. இப்போ இதை வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லைங்களா. இதேமாரி கீழே இருக்கிற பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் இந்த மாதிரி டிசைன் பண்ணி தைக்கும்போது பார்க்கவே நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது இந்த ப்ளவுஸ்க்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்கலான்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். இந்த ப்ளவுஸு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா தாராளமாக ஒரு 500 ரூபா, ரொம்ப வில்லேஜாக இருந்தால் ஒரு 450 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வாங்கலாம். இப்போ இதை கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸ் ஒரு பீஸையும் லைனிங் பீஸையும் அட்டாச் பண்ணுறோம். இப்போ அட்டாச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் ஈவனாக ஒரே மாதிரி வச்சு அட்டாச் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா லைனிங் தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவு. ப்ளவுஸோட பீட்டு வந்து நம்ம எல்லா சைட்லேயும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுருக்கோம். அட்டாச் பண்ணிட்ட பிறகு அதை நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த கார்னர்ஸ் வரும்போது நல்லா அந்த பக்கம் ஊசி இது மாதிரி விட்டுட்டு திருப்பினிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் ஃபினிஷிங் கிடைக்கும், அழகாக கிடைக்கும். இப்போ இதை நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த ஓரத்தில் அதாவது நெக்கில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம், அதாவது பைப்பிங் வைக்க போகிறோம். அந்த சாரியோட பார்டர் வந்து கோல்டன் கலர், அது கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பைப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் சாரி ஃபுல்லாகவே பிங்க் கலர்ன்றதுனால நம்ம வேறு எதாவது கலர் யூஸ் பண்ண முடியாது. அந்த சாரிலையும் வந்து பார்டர் ஒரே ஒரு சின்ன பார்டராக இருந்ததுனால வந்து வேறு எந்த இடத்துலையுமே அந்த பார்டரை யூஸ் பண்ணவே முடியல. எந்த அளவுக்கு ஒரு துணி இருந்ததோ அதை வச்சு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரே ஈவனாக இந்த ப்ளவுஸை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து டிசைன் பண்ணி காமிச்சிருக்கோம். உங்களுக்கு தான்
ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் தைக்கிறதுக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்கில் எப்பவுமே எப்படி பைப்பிங் பண்ணுமோ அதே சேம் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிவிட்டு, அதாவது நல்ல பக்கம் வச்சு அட்டாச் பண்ணுவோம். அட்டாச் பண்ணிவிட்டு அந்த அட்டாச் பண்ணுற பீஸை வந்து அப்படியே உள் பக்கமாக திருப்பி விட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை தைச்சிட்டோம், இதை வந்து அப்படியே உள் பக்கமாக விட்டு திருப்பிட்டு பைப்பிங் கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச் விட கம்மியாக, உங்களுக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த துணி மடிக்கிறீங்களே அந்த மடிப்பில் தையல் போடணும். அதாவது பிளவுஸோட ஜாயிண்ட்டும் அந்த துணியோட ஜாயிண்ட்டும் எங்கே இருக்கோ அந்த அந்த லைன்லேயே போகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பைப்பிங் வந்து ஃபினிஷிங் அழகாக இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாதிரி இப்போ நம்ம தச்சு ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம பைப்பிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸை ஃபஸ்ட் டைம் வந்து கட் பண்ணும்போது நெக்கை கட் பண்ணிங்களா, அந்த ஷேப்புக்கு அதில் லைனிங் பீஸ் இருக்கும் இல்லையா, அந்த லைனிங் பீஸு இந்த ஷேப்பில் தான் இருக்கும் உங்களுக்கு. அதை கட் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும். அந்த லைனிங்லேருந்து எல்லா சைடுக்குமே வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்க, அவ்வளோதான். அது வீடியோ எடுத்து அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, அந்தவங்க இப்படி சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட் நம்ம நெக் எப்படி அட்டாச் பண்ணுமோ அதேமாரி லைனிங்கையும் ப்ளவுஸ் பீஸையும் அட்டாச் பண்ணுறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டில் ப்ளவுஸோடைய பீஸை வைங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது மேலே லைனிங் பீஸை வச்சுட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிங்க. நீங்கள் அந்த நெக்கை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணாலே உங்களுக்கு இந்த பீஸ் தனியாக கிடச்சிரும், அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் ஃபஸ்ட்டு நெக்கில் தைக்கும்போது அந்த பீஸ் வந்து ப்ளைனாக இருந்துச்சு. இது வந்து ப்ளவுஸோடைய பீஸ், இது வந்து இந்த ஒரு டிசைன் மட்டும்தான் ப்ளவுஸில் இருந்துச்சு. அது தைக்கும்போது கொஞ்சம் அந்தளவுக்கு கிராண்டாக தெரியாதுன்றதுனால தான் நான் தனித்தனி பீஸாக போட்டு தைச்சா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இல்லையா, அதனால் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் கான்ட்ராஸ்டாக ட்ரை பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிசைன். இப்போ இது நம்ம எல்லா பக்கமும் அட்டாச் பண்ணிட்டோம், எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்ல மாதிரி கட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்மளுக்கு லைனிங் தான் வந்து கரெக்டான அளவு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் நீங்கள் லைனிங் என்ன இருக்கோ அந்த அளவு மட்டும் வச்சுக்கிங்க. மிச்சம் இருக்க எக்ஸ்ட்ரா எந்தெந்த பீஸ் இருக்கோ எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் பைப்பிங் தான் பண்ண போகிறோம், அதான் நெக்கில் பைப்பிங் பண்ணோம் இல்லையா, அதேமாரி தான் இதிலே நம்ம பைப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பைப்பிங் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பீஸ் எடுத்துருக்கோம், ஒரு ஓரத்தில் ஃபஸ்ட்டு மடிச்சிருங்க. மடித்து தைச்சிட்டு அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து தைக்க போகிறோம். ஒரு 1/2 இன்ச்க்கு அட்டாச் பண்ணிவிட்டு தைச்சிட்டே வாங்க. பைப்பிங் எப்படி ஃபஸ்ட் நம்ம தைச்சோமோ அதே சேம் மெத்தட் தான். நம்ம ஸ்ட்ரைட்டாக தைக்கிறதுக்கும் இந்த மாதிரி வளைவு பகுதியில் தைக்கிறதுக்கும் கொஞ்சம் மெதுவாக தைச்சா மட்டும் போதும், தைக்க முடியாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நம்ம மெதுவாக தைச்சாலே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அந்த டிசைனோட அந்த கார்னர் வரும்போது ஒரு சின்ன மடிப்பு வச்சு, அதாவது நம்ம பானைக்குலாம் அந்த மாதிரி ஒரு சின்னதாக மடித்து திருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி மடித்து திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி குட்டியாக மடிச்சிட்டு திருப்பிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் ஊசி உள் பக்கமாக விட்டுட்டு இப்படி திருப்பிக்கோங்க, அதே மெத்தடில் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அந்த சென்டர் கிட்டேயும் ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபுல்லாக வந்து தைச்சிட்டோம். இப்போ உள்ள அந்த பைப்பிங் கொடுக்குறதுக்காக ஃபுல் துணியை உள்ளே தள்ளிட்டு கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் வெளில தெரியணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பைப்பிங் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக பண்ணும்போது, இப்போ இது பிங்க்னால் நீங்கள் என்ன இன்னொரு கலர் என்னவோ அந்த கலரில் நீங்கள் டிசைன் பண்ணலாம். இது டிசைன் பண்ணுறதுக்கு வேறு கலர் இல்லை, அதனால் நான் அதே கலர்லேயே வந்து உங்களுக்கு வந்து பைப்பிங் பண்ணியிருக்கேன். வேறு கலரில் நீங்கள் பைப்பிங் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு பார்க்கும்போது ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக தெரியும். பைப்பிங் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே சைஸாக வந்து பைப்பிங் பண்ணுங்கள், ஒரு இடத்த சின்னதாக பெருசாக பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கெல்லாம் உங்களுக்கு மெதுவாக தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெதுவாக தைச்சாலே அழகாக வரும். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களால் எந்த அளவுக்கு ஸ்டோன் ஒர்க் அது இல்லாமல் வந்து லேஸ் ஒர்க் இதெல்லாம் பண்ண ஏதாவது பண்ண முடிஞ்சால் நீங்கள் அதுவும் பண்ணிக்கலாம்.
இதில் நான் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் காட்டுறேன். அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தைச்சாச்சு பாருங்கள். இப்போ வந்து தைச்சிட்டோம். இது வந்து ப்ளவுஸோடைய பீஸு, மேலே தெரியுது அப்போ உங்களுக்கு. இதை தான் வந்து டிஃப்ரெண்ட், அது வந்து ப்ளைனாக இருக்குது அந்த நெக்கோடைய பீஸு. இது வந்து ப்ளவுஸோடைய பீஸ். இப்போ இதை எல்லாத்தையும் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த கார்னரில் இந்த மாதிரி முக்கோண் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்கோம் மூணு கலரில். அது இந்த கார்னரில் செட் பண்ணிடலாம். மூணு கார்னர்லேயும் இந்த மாதிரி செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே செட் பண்ணுறீங்களோ அங்கே கரெக்டாக இருக்கும். கரெக்டாக நேராக வச்சுட்டு செட் பண்ணிக்கலாம். இப்போ பின் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கும்போது அது எங்கேயுமே நகராது, ஸ்டெப்பாக இருக்கும், தைக்கவும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த நெக்குக்கிட்ட இருக்குங்க இல்லையா, அது நெக்குக்கிட்ட இருக்கிறது வந்து வேறு கலர். கீழே அதாவது கீழே இருக்கிற மடித்து வைக்கிற முதுகு பக்கம் அது வேறு கலர். இப்போ நீங்கள் மேலே பாதி கீழே பாதியாக இருக்குது. இது வேறு வேறு கலரில் வச்சு தைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம பின் பண்ணிட்டோம். பின் பண்ணதை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இந்த பைப்பிங் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கார்னர்லேயே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். குண்டூசிலாம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருங்க. தையல் போடும்போது ஊசியை உள் பக்கமாக விட்டுட்டு இப்படி திருப்பிட்டு மறுபடியும் இந்த பக்கம் கண்டினியூவாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன விஷயந்தான், அதை நம்ம கரெக்டாக செய்யும்போது ஃபினிஷிங் நம்மளுக்கு நல்லா வரும். பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதில் ஒரு சின்னதாக வந்து இந்த ஸ்டோன் வச்சு நம்ம தைச்சிருக்கோம். ரன்னிங் ஸ்டோன் இருக்குல்லையா, அந்த மாதிரி ஸ்டோன் தான். ஓவரால் டிசைன் இப்போ தான் வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.